ஸோ இப்போ பார்க்க போகிறது 21.11 கேன்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேன்சர் கேசஸ் அபவுட் 4 மில்லியன் டெத்ஸ் அண்ட் ஆனுவலி த்ரூ அவுட் த வேர்ல்டு. இன் இந்தியா மோர் தென் 1 மில்லியன் பீப்புள் சஃபர் ஃப்ரம் கேன்சர். கேன்சர் இஸ் டிரைவ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் மீனிங் கிராப். ஸோ தி ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் கால்ட் ஆன்கோலாஜி. ஸோ ஆன்கோஸ் டியூமர். கேன்சர் வந்து அதாவது ஒரு வருடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் 4 மில்லியன் இறப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸாக வந்து இந்த கேன்சர் இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் பீப்புள் வந்து இந்த கேன்சரால் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, சஃபர் ஆகிட்ருக்காங்க. ஸோ கேன்சர் இஸ் டிரைவ்டு, இது எங்கேருந்து இந்த வார்த்தையை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனோட அர்த்தம் என்னென்னா கிராப். ஸோ கிராப்னா நண்டு. ஓகேயா, அந்த கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்காஸ் அப்படின்னா டியூமர், டியூமர்னா கட்டி. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மலாக ஏற்படக்கூடியது. கேன்சர் இஸ் அண்ட் அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல் டிவிஷன் ஆஃப் செல்ஸ் தட் இன்வர்ட் டிஸ்ட்ராய் சரௌண்டிங் டிஷ்யூ ஃபார்மிங் எ டியூமர் ஆர் நியோபிளாசம். இட் இஸ் எ ஹெட்ரோஜீனஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் தட் டு நாட் ரெஸ்பாண்ட் டு தி நார்மல் செல் டிவிஷன். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது ஒரு அப்நார்மலாக ஏற்படக்கூடியது. அதே மாதிரி நம்ம பாடியில் நடக்கக்கூடிய செல் டிவிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷன் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ செல் டிவிஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அதனோட கவுண்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அது அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா செல்லு வந்து அப்படியே டிவிஷனாகி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா குவிய ஆரம்பிச்சிடும். அதான் இன்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாகும் போது அந்த செல்ஸோட அந்த டிவிஷனோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் போது செல்லோட கவுண்டிங் வந்து ஜாஸ்தியாகும் போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற டிஷ்யூ எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா அழிக்கிறது. ஸோ டெஸ்ட்ராய் பண்ணிடுது. டெஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் அது தொடர்ந்து எண்ணிக்கை வந்து அதிகரிக்க அது அப்படியே ஒரு கட்டியாக வந்து மாறிடும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோபிளாசம்னா நியூ க்ரோத் அப்படின்னு அங்கேயே மீனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பல வெவ்வேறான செல்ஸோட ஒரு குரூப். ஹெட்டிரோஜீனஸ்னா வெவ்வேறு, ஸோ வேறுபட்ட செல்ஸாலான ஒரு குரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செல் டிவிஷன் மாதிரி இந்த டிவிஷன் இருக்காது. ஸோ நார்மலாக எப்படி ஒரு செல் டிவிஷன் நடக்குமோ அது மாதிரி இது ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அதனால தான் இது நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக ஒரு செல் டிவிஷன் எப்படி இருக்கும், 1 2 ஆகும் 2 4 ஆகும் 4 8 ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் அடையும். அதே மாதிரி செல்லு உற்பத்தி ஆகும், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல் வந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் செல்ஸில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு, அதனோட டிஎன்ஏல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, ஸோ சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாதிக்கப்பட்ட அந்த செல்லு வந்து என்னாகும்னா இறக்காது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா செல் டெத் அப்படிங்கிறது வந்து ஏற்படாது. அது தொடர்ந்து வந்து செல் டிவிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஏற்படும் போது அது ஒரு கட்டியாக மாறும். ஸோ அதுதான் நம்ம கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எப்படி கேன்சர் செல் வந்து டிவைட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு அன்கண்ட்ரோல் செல் டிவிஷன். ஸோ அந்த ஒரு கேன்சர் செல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊடுருவோம் மற்ற பாகங்களுக்கும், பாடியில் இருக்கக்கூடிய மற்ற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊடுருவி போய் அங்கேயும் போய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ணுறது, அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது. ஸோ இந்த ப்ராசஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக எந்த இடத்துல வந்து இந்த மெட்டாஸ்டாசிஸ் ஏற்படக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லங்ஸு, போன், லிவர், ஸ்கின், பிரெயின் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து அடிக்கடி இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்படக்கூடிய ஒரு சைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃப்ரீக்வென்ட்னா அடிக்கடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா types of cancer. So, கேன்சரில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கேன்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டிஷ்யூ ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்டு. ஸோ கேன்சரை எப்படி பிரிக்கிறாங்க, எதை பொறுத்து பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூவை பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறாங்க. டிஷ்யூவில் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கேன்சர் வந்து இத்தனை டைப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்து பார்த்தீங்கன்னா கார்சினோமாஸ். இது இப்படி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபித்திலியல் அண்ட் கிளாண்ட்லாட் டிஷ்யூ. ஸோ எபித்திலியல் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. அதே மாதிரி நம்ம பாடியில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கனோட சர்ஃபேஸ்லையும் இந்த எபித்திலியல் அப்படிங்கிற டிஷ்யூ வந்து இருக்கும், ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதிலிருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. அதே மாதிரி கிளாண்ட்லா டிஷ்யூல இருந்து அரைஸ் ஆகுது. ஸோ கிளாண்ட்லா டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து எபித்திலியலோட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிஷ்யூ. இது வந்து எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் அந்த மாதிரி கிளாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. ஸோ இந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்ரேஷன்லாம் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த கிளாண்ட்லா டிஷ்யூஸ்லேருந்து இந்த கார்சினோமாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது. இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தி இன்க்ளூட் கேன்சர்ஸ் ஆஃப் ஸ்கின், லங்ஸ், ஸ்டொமக், பிரெயின். ஸோ இந்த வகையான கேன்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்சினோமாவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின்ல ஏற்படக்கூடிய கேன்சர், லங்கு, ஸ்டொமக், பிரெயின் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுது, சேருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 85% ஆஃப் தெம் அ டியூமர் ஆர் கார்சினோமாஸ். ஸோ இதில் 85% வந்து ஏற்படக்கூடிய டியூமர் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்சினோமாஸ்னால தான் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்குது. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோமாஸ்.
ஸோ இந்த செகண்ட் டைப் வந்து எங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் மஸ்குலர் டிஷ்யூவில் வந்து ஏற்படுது. இதில் என்னென்ன கேன்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போன் கேன்சர், அதுக்கப்புறம் காட்டிலேஜ். காட்டிலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டில் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும், அதுதான் காட்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்டிலேஜில் பார்த்திங்கன்னா இந்த சார்கோமா வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் டெண்டன்ஸ், டெண்டன்ங்கிறது வந்து மசிலையும் போனையும் ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ, அதில் ஏற்படுது. ஸோ அடிபோஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட் ரிச் செல்ஸ் அதிகம் கொண்ட ஒரு டிஷ்யூ. இங்கே தான் வந்து செல்லுக்கு தேவையான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பின்னாடி தேவையான எனர்ஜி எல்லாமே இந்த டிஷ்யூவில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும். அதாவது கொலஸ்ட்ரால் ஃபார்மில், ஒரு லிப்பிட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்கோமாஸ் அப்படிங்கிற கேன்சர் வந்து ஏற்படுது, அதே மாதிரி மசில்லையும் ஏற்படுது. ஸோ திஸ் ஃபார்ம் 1% ஆஃப் ஆல் டியூமர். பொதுவாக எல்லா டியூமர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1% இருக்கும், ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கிமியா, ஆர் கேரக்டரைஸ்டு பை அண்ட் இன்க்ரீஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த போன் மேரோ அண்ட் லிம்ப் நோட்ஸ். லுக்கிமியா ஆர் கால்டு பிளட் கேன்சர்ஸ், மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர் விச் ஆல்சோ அஃபெக்ட் சில்ட்ரன் பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது பொதுவாகவே வந்து ஒயிட் பிளட் செல்ஸோட ஃபார்மேஷன் வந்து போன் மேரோலையும் சரி லிம்ஃப் நோட்ஸ்லையும் சரி ஸோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஏற்படக்கூடியது. இது வந்து பொதுவாக பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது யாருக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக ஏற்படக்கூடியது, அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த தேர்ட் டைப் கேன்சர். ஸோ அடுத்த டாபிக் 21.11.2 காசினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கேன்சர் கேசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்ட் காசினோஜென்ஸ், அதாவது கேன்சரை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஏஜென்ட்ஸ் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம காசினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸோ எதெல்லாம் வந்து கேன்சரை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், அயனைசிங் ரேடியேஷன் அண்ட் பயாலாஜிக்கல் ஏஜென்ட்ஸ். ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் ஏஜென்ட்டாக இருக்கலாம், ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டாக இருக்கலாம், அல்லது ரேடியேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் கொண்ட அயனைசிங் ரேடியேஷனாக இருக்கலாம், அல்லது பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னா வைரஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல ஏஜென்ட்ஸ்னால கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் இரிட்டன்ட் பார்த்திங்கன்னா ஹெவி ஸ்மோக்கிங் கேசஸ் லங் கேன்சர் அண்ட் கேன்சர் ஆஃப் ஓரல் கேவிட்டி பேரிங்ஸ் அண்ட் லேரிங்ஸ். ஸோ பீட்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொபேக்கோ சுவிங் கேசஸ் ஓரல் கேன்சர், எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு சன்லைட் மிஸ் கேஸ் ஸ்கின்ஸ் கேன்சர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஸ்மோக் பிடிக்கிறது வந்து லங் கேன்சரை வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து ஓரல் கேவிட்டி, ஸோ ஓரல் கேன்சரை வந்து கூட பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். பேரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படும் ஸ்மோக் பண்ணுறதுனால. லேரிங்ஸ், ஸோ அதாவது பேரிங்ஸ் அப்படின்னா நம்ம த்ரோட்டில் இருக்கக்கூடிய தான் இந்த பேரிங்ஸ் அப்படிங்கிறது. லேரிங்ஸ் ஏற்படுது. மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேவிட்டி ஏற்படுறது, அதுக்கப்புறம் எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு சன்லைட். ஸோ அதிகமாக வந்து சன்லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்படும் போது, சன்லைட் அதிகமாக நம்ம மேலே படும்போது ஸ்கின் கேன்சர் கூட வர வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின், நிக்கோட்டின் அப்படிங்கிறது வந்து ஸ்மோக் பண்ணும்போது புகையில் வரக்கூடியது. ஸோ புகையிலையில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது. டொபேக்கோவில் வந்து நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் இருக்குது, நம்ம ஸ்மோக் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படும் அந்த கெமிக்கல். ஸோ அதை ஸ்மோக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்புண்டு. காஃபியில் வந்து கெஃபைன் இருக்குது, ஸோ அதனால கூட கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பக்ஷன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில், ஸோ கோல் ஆயிலோட கம்பக்ஷன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெட்டாஸ். ஆஸ்பெட்டாஸ்ங்கிறது வந்து ஒரு ராக்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாத்தில் பயன்படுத்துவாங்க, சிமெண்ட்டில் பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஏன் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தன்மை கொண்டது. அதே மாதிரி எலக்ட்ரிக், ஸோ கரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் தன்மை கொண்டது. ஸோ ஷாக் அடிக்காது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எளிதில் தீ பிடிக்காது. ஸோ அந்த தன்மை கொண்டதுனால இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் பயன்படுத்துவாங்க, சிமெண்ட்டில் பயன்படுத்துவாங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஸோ நிறைய இடத்துல வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. பட் இதை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணிவிட்டு அது உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தங்கிடும், அது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிசால்வே ஆகாது. ஸோ அது ஒரு கேன்சராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்கல், நிக்கல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ஏற்படுது. சட்டன் டைஸ், ஸோ டைஸ்னால் ஒரு சில கலர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், ஸோ நம்ம வந்து செயற்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை ஏற்படுத்த தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் தான்.
So radiation, ionizing radiation like extra gamma rays, radioactive substance, and non-ionizing radiation like UV rays cause DNA damage leading to cancer. So ionizing radiation on X-ray, gamma, in the mari radioactive substance nala vandu namakku cancer erpadum. Adhu non-ionizing radiation on UV rays nala kuda vandu pathina DNA damage erpattu cancer erpada vaipulladhu appdin solittu solranga. So biological agents cancer causing virus are called oncogenic virus. So ஒரு சில கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்னால கூட பாத்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தக்கூடிய வைரஸை வந்து நம்ம ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அடுத்து வந்து 21.11.3 ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இன்வால்வ் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஸோ இந்த பின்வரக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி. டியூமர்ஸ் ஆர் ரிமூவ்டு பை சர்ஜரி டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சர் செல்ஸ். ஸோ கேன்சர் செல் வந்து மேலும் ஸ்ப்ரெட் ஆகாமல் கட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி மூலியமாக வந்து ரிமூவ் பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் தெரப்பி. ஸோ டியூமர் செல்ஸ் ஆர் ரேடியேட்டட் பை லீத்தல் டோஸ் ஆஃப் ரேடியேஷன் வைல் ப்ரொடெக்டிங் த சரௌண்டிங் நார்மல் செல்ஸ். ஸோ லீத்தல் டோஸ்னால் ஒரு ஆபத்தான ஒரு டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன் வந்து கரெக்டாக அந்த டியூமர் செல்ஸ் மேலே கொடுப்பாங்க. ஸோ அது கொடுக்கும்போது அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூவி சொல்லலாம். ஸோ யூவி ரேஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூமர் செல்ஸை அழிக்கிறதுக்காகவே வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செல்ஸ் எல்லாம் பாதிப்பு ஏற்படாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக டியூமர் செல்ஸ் மேலே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷனை வந்து அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹீமோதெரப்பி. ஸோ இட் இன்வால்வ்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டி கேன்சரஸ் ட்ரக் விச் ப்ரிவென்ட் செல் டிவிஷன் அண்ட் ஆர் யூஸ்ட் டு கில் கேன்சர் செல்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர், ஸோ அதாவது கேன்சர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கூடிய ஒரு ட்ரக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா செல் டிவிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேன்சர் செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக் தான் ஆன்டி கேன்சரஸ் ட்ரக் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஹீமோதெரப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து தூண்டி வருது. ஸோ த பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மோடிஃபைஸ் லைக் இன்டர்ஃபெரன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்டிவேட் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஹெல்ப் இன் த டெஸ்ட்ராயிங் த டியூமர்ஸ். ஸோ இன்டர்ஃபெரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் பண்ணி விடுறதுக்கு. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த டியூமர் செல்ஸை வந்து அழிச்சிடும். ஸோ அதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா இன்டர்ஃபெரன்ஸ். இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னலிங் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு சிக்னலை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு செல்லு வந்து உள்ளே நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செல்லு வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற சிக்னல்ஸை கொடுக்கறது தான் அந்த இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு சிக்னலிங் ப்ரோட்டீன். ஸோ அந்த சிக்னலை கொடுத்த உடனே நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா அந்த கரெக்டாக அந்த செல்லை வந்து அந்த டியூமரை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபார் கேன்சர். ஸோ இதுக்காக தடுக்கக்கூடிய என்னென்ன மெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரைமரி ப்ரிவென்ஷன் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன். ஸோ கேன்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி தடுக்கிறது, ஸோ முன்கூட்டியே எப்படி தொடக்கத்தில் எப்படி தடுக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக எப்படி வந்து அதை டிடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கேன்சரை வந்து நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் டிடெக்ஷன் பண்ணிட்டு அதை சீக்கிரம் வந்து க்யூர் பண்ண முடியும். லேட்டாக டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ இதுதான் கேன்சரில் வந்து பொதுவாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இதுதான். ஸோ ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் க்யூர் பண்ண முடியும் நம்மளால். அதை நம்ம கண்டுபிடிக்கல, லேட்டாக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது க்யூர் பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ லங் கேன்சரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டொபேக்கோ ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸிக்ஸ், ஸோ விஷம் நிறைந்த அந்த பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறைய புகை வரும். அது வந்து விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாமே. அதுலலாம் நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே படாமல் நம்ம எக்ஸ்போஷர் ஆகாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷனுக்கும் வந்து நம்ம எக்ஸ்போஸ் வந்து ஆகக்கூடாது. ஸோ ரேடியேஷன் நம்ம மேலே படாமல் பார்த்துக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்கின் கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.